சுவாமி விவேகானந்தர் எழுதிய கட்டுரைகள் தலைப்பு மந்திரம் ஓம் சொல்லும் பொருளும் இப்போது நாம் அவதாரங்களான இந்த மகா பற்றி பார்க்கப் போவதில்லை லட்சியத்தை அடைந்தவர்களான சித்த குருக்களை பற்றியே படிக்கப் போகிறோம் இவர்கள் சீடனுக்கு தியானத்திற்குரிய மந்திரங்களை கற்பித்து அதன் மூலம் அவனிடம் ஆன்மீக ஞானத்தை துளிர்விட செய்வதை நியதியாக கொண்டிருக்கிறார்கள் இந்த மந்திரங்கள் என்பன எவை இந்த உலகம் வெளிப்பட வேண்டுமானால் பெயர் வடிவம் என்ற இரண்டு நியதிகள் வேண்டுமென்று இந்திய தத்துவ சாஸ்திரம் கூறுகிறது நாம ரூபமற்ற என்ன அலை ஒன்று கூட மனித உள்ளத்தில் எழ முடியாது இயற்கை முழுவதுமே ஒரே நியதிப்படி அமைந்திருப்பது உண்மையானால் நாமரூபம் என்ற அதே நீதிக்கு உட்பட்டே பிரபஞ்சமும் உருவாகியிருக்க வேண்டும் பிடியளவு களிமண்ணை அறிந்தால் களிமண்ணால் அமைந்த அனைத்து பொருட்களையும் அறியலாம் ஆகவே பிண்டத்தை பற்றிய அறிவு அண்டத்தை பற்றிய அறிவிற்கு இட்டு செல்கிறது நாம ரூபம் இரண்டுள் ரூபம் என்பது ஒரு பொருளின் புறத்தோற்றம் நாமம் என்பது அந்த பொருளின் சாரமாகும் அக சத்தாகும் உடல் என்பது ரூபம் மனம் அல்லது கரணம் என்பது நாமம் பேசும் திறன் பெற்ற உயிரினங்கள் அனைத்திலும் ஒலி குறியீடுகள் நாமத்துடன் தொடர்பு உடையவையாக உள்ளன தனி மனித மனத்தில் எழுகின்ற எண்ண அலைகள் முதலில் வார்த்தைகளாக வெளிப்பட்டு பிறகு மேலும் மேலும் தூல வடிவத்தை பெறுகின்றன பிரபஞ்சத்தில் பிரம்மா என்றும் ஹிரண்யகற்பன் என்றும் அழைக்கப்படும் பிரபஞ்ச மகத் முதலில் நாமமாக வெளிப்பட்டு பின்னர் ரூபமாக அதாவது இந்த பிரபஞ்சமாக ஆகிறது நாம் அறிகின்ற இந்த உலகம்தான் ரூபம் இதை வெளிப்படுத்தி கொண்டு இதற்கு பின்னால் நிற்பது ஒலி சக்தியாகும் இது ஸ்போடம் என்று அழைக்கப்படுகிறது இது அழிவற்றது விளக்க முடியாதது அதன் வெளிப்பாடாக லோகோஸ் அல்லது சொல் உள்ளது அழிவற்ற இந்த ஸ்போடம் தான் அனைத்து எண்ணங்களுக்கும் அதாவது நாமங்களுக்கும் மிக இன்றியமையாத நிலையான மூலப்பொருளாக இருக்கிறது அந்த சக்தியை கொண்டே கடவுள் உலகை படைத்தார் இல்லை கடவுள் முதலில் ஸ்போடமாக ஓர் எல்லைக்கு உட்படுகிறார் பின்னர் இன்னும் தூலமாக நாம் உணர்கின்ற உலகமாக பரிணமிக்கிறார் இந்த ஸ்போடத்தை ஒரே ஒரு சொல்லால் தான் குறிக்க முடியும் அதுதான் ஓம் எந்த பகுப்பு முறையை கையாண்டாலும் ஒரு சொல்லிலிருந்து அதன் கருத்தை எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல் ஓம் என்பதும் நிலையானதான ஸ்போடமும் பிரிக்க இயலாதவை எனவேதான் புனிதமான சொற்கள் அனைத்துள்ளும் புனிதமானதும் நாம ரூபங்களுக்கெல்லாம் தாயானதும் அழிவற்றதுமான இந்த ஓங்காரத்திலிருந்துதான் பிரபஞ்சம் முழுவதும் படைக்கப்பட்டுள்ளது எண்ணமும் சொல்லும் பிரிக்க முடியாதவை அதே வேளையில் ஒரு பொருளை குறிக்க பல சொற்களும் இருக்கின்றன எனவே எந்த ஓர் எண்ணத்திலிருந்து பிரபஞ்சம் தோன்றியதோ அந்த எண்ணத்தை குறிப்பிட இந்த ஓம் என்ற சொல் ஒன்றினால் முடியும் என்று கூற தேவையில்லையே என்ற கேள்வி எழலாம் இதற்கு நாம் கூறும் பதில் எதுவை அனைத்தையும் தன்னகத்தை அடக்கியதாக விளங்கக்கூடியது இந்த ஓங்காரம் ஒன்றுதான் இதற்கு நிகராக எந்த சொல்லும் இல்லை எல்லா சொற்களுக்கும் மூல காரணம் ஸ்போடம்தான் ஆனாலும் அது முழு வடிவம் பெற்ற ஒரு தனிச்சொல் அல்ல ஒரு சொல்லை மற்றொரு சொல்லிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்ற எல்லா இலக்கணங்களையும் நீக்கிக் கொண்டே வரும்போது மேலும் நீக்க முடியாதபடி எஞ்சியிருக்கும் மூல நாதம் எதுவோ அதாவது வேறுபட்ட தோற்றத்திற்கு வருவதற்கு முன் இருந்த முழு முதல் நாதம் எதுவோ அதுவே ஸ்போடம் எனவேதான் ஸ்போடத்தை நாத பிரம்மம் என்று அழைக்கிறோம் இவ்வாறு எந்த இலக்கணங்களாலும் குறிப்பிட்டு விளக்க முடியாத ஸ்போடத்தை விளக்கவே ஒவ்வொரு சொல் குறியீடும் எழுந்துள்ளன ஆனால் ஒரு சொல்லால் அதை குறிப்பிடும்போது அது இலக்கணங்களையே குறிப்பிடுவதால் ஸ்போடத்தின் முற்ற முடிந்த இயல்பை அதாவது ஸ்போடத்தின் உண்மை இயல்பை குறிப்பிட விடுகிறது எனவே எந்த சொல்வடிவம் கூடிய வரையில் அதன் இலக்கணங்களை சொல்லாமல் முடிந்தவரைக்கும் சரியாக சொல்கிறதோ மிக மிக நெருங்கிய நிலைக்கு வந்து அதன் இயல்பை வெளிப்படுத்துகிறதோ அதுவே ஸ்போடத்தை குறிக்கும் உண்மையான பொருத்தமான சொல்லாகும் அந்த சொல்தான் ஓம் ஓம் ஒன்றை எப்படியென்றால் அகர உகர மகர ஒலிகளின் சேர்க்கையாகிய ஓங்காரம் இழக்கூடிய எல்லா வகை ஒலிகளுக்கும் பொதுமை குறியீடாக விளங்குகிறது அகர ஒலி பிற ஒலிகளிலிருந்து பிரித்து அறிய முடியாததாக எப்போதும் அவற்றோடு சேர்ந்திருப்பதால் ஸ்ரீகிருஷ்ண பகவான் அக்ஷரானாம் அக்ஷரோஸ்மி எழுத்துக்களில் நான் அகரமாக இருக்கிறேன் என்று கீதையில் கூறினார் மேலும் உச்சரிக்கப்படுகின்ற ஒலிகள் எல்லாமே அடி நாக்கிலிருந்து உதட்டு நுனி வரையிலுள்ள இடைப்பட்ட இடத்தில்தான் உருக்கொள்கின்றன முதலில் தொண்டையிலிருந்து உண்டாகின்ற ஒலி அகரம் உதட்டில் முடிகின்ற கடைசி ஒலி மகரம் நாக்கின் அடிப்பகுதியிலிருந்து உதடு வரைக்கும் முன்னோக்கி உந்தி வரும் ஒலி உகரம் சரியானபடி உச்சரித்தால் ஓங்காரம் ஒலியமைப்பு முறை முழுவதையுமே தன்னுள் அடக்கியதாகும் வேறு எந்த ஒலியும் இப்படி இல்லை எனவேதான் ஸ்போடத்தின் மிக பொருத்தமான குறியீடாகவும் அதன் பொருளாகவும் ஓம் உள்ளது குறியீடும் அது குறிக்கும் பொருளும் இணை பிரியாதவை பிரிக்க இயலாதவை அதனால் ஓம் என்னும் குறியீடும் ஸ்போடமும் ஒன்றே வெளிப்பட்டு தோன்றுகின்ற இந்த பிரபஞ்சத்தின் நுண்பகுதியாக ஸ்போடம் இருப்பதால் இதுவே கடவுளுக்கு மிக அருகில் இருப்பதாகிறது எனவே இறைஞானத்தின் முதல் வெளிப்பாடு இதுவே இந்த ஓங்காரம்தான் உண்மையில் இறைவனை குறிக்கின்ற குறியீடாகும் ஒன்றே ஒன்று ஆகவும் அகண்ட சச்சிதானந்த பொருளாகவும் விளங்கும் நிறைவான பிரமத்தை குறைபாடுடைய மனிதன் தன் தகுதிக்கு ஏற்ப ஒரு சில நிலைகள் உடையவராக ஒரு சில பண்புகளுடன் கூடியவராக உணர்கிறான் அதுபோல் அவரது திருமேனியாக விளங்குகின்ற இந்த உலகமும் மனிதனின் மனப்பாங்கிற்கு ஏற்பவே உணரப்படுகிறது பக்தனின் இந்த மனப்பாங்கு அவரது மனத்தில் மேலிட்டு நிற்கின்ற மூலகங்கள் அல்லது தத்துவங்களால் தீர்மானிக்கப்படுகிறது இதன் பயனாக ஒரே கடவுள் பல வகை வடிவங்களில் பல வகை குணங்களுடன் அறியப்படுகிறார் ஒரே பிரபஞ்சம் பல்வேறு விதமாக காட்சியளிக்கிறது வேறுபட்டு கருத்துக்களை அவ்வளவாக கொண்டிராத உலகம் தழுவிய குறியீடான ஓங்காரத்தை பொறுத்தவரை கூட எண்ணமும் ஒலி குறியீடும் இணைபிரியாமல் இருக்கும் நியதியை காண்கிறோம் கடவுளை பற்றியும் உலகை பற்றியும் எழுந்துள்ள கணக்கற்ற கருத்துக்களுக்கும் இந்த நியதியை பொருந்தும் இதன்படி ஒவ்வொரு கருத்தும் ஒரு தனிப்பட்ட சொல்வடிவத்தை பெற்றுள்ளது இந்த சொற்கள் அதாவது மந்திரங்கள் முனிவர்களின் மிக ஆழ்ந்த ஆன்மீக காட்சிகளில் வெளிப்பட்டவையாகும் இவை இறைவனுடைய ஒரு தனிப்பட்ட இயல்பையும் அவை குறிக்கும் உலகத்தையும் நமக்கு சொல்வடிவில் தெரிவிக்கின்றன ஓங்காரம் முழுமுதற் பொருளின் வேறுபாடற்ற வடிவத்தை குறிப்பது போல் மற்ற மந்திரங்கள் அதே பிரம்மத்தின் தனித்தனியான இயல்புகளை குறிக்கின்றன இவை எல்லாமே இறைவனைப் பற்றி தியானம் செய்யவும் உண்மையறிவை அடையவும் உதவியாக இருக்கின்றன